हाय फ्रेंड्स, वेलकम टू एनिनी एलम। इनकी वीडियो पाकपो एल्ला टाइप आफ कुलंबुको नम्म यूस पन्नकुडिये और कुलंबु मिळगाय तूळ दान पाकपो। इन्द मिळगाय तूळ ओन्नु नम्म अरच्चु वेच्चिट्टोम्ना वेजिटेरियन नॉन वेजिटेरियन एल्ला टाइप आफ कुलंबुकुमे नम्म वंदु यूस पन्निक्कलाम। इदुदान नम्म इन्नैक्कु वीडियोल पाकपो। वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडी नींग इप्पदान फर्स्ट टाइम नम्म चेनल पाक्करींगना चेनल सब्सक्राइब पन्निट्टु अदुल आल्ड्र ऑप्शन क्लिक पन्निक्कोंगा। अप्पदान नान न्यू वीडियोस पोट्टा उंगलुक्कु नोटिफिकेशन वरुम। वांग इप्प नम्म वीडियोक्कुल्ल पोयिरलाम। ना वो फर्स्ट उल्वपड़ो अब काम चेंद अलव ना इनकी वो अर को अल्वकोपे को एव्लो वो इतनी अद्कारी अल्वक नहीं अलव अधिकपी अरेचिकल ना इनके अर को वो फर्स्ट वो सगप मिग ना वो इतमी नीट मिग वो एद वो ना कार वो अधिकमार ना नीट मिग एड़ इधर अर को अल्वक वे अर को मिगा की वो नम्बना मल वो मूर ग्राम वांगण अदको कड़लापरपुर ग्राम तवरपरपुराम अरसी पुलुंगल अरसी सेत्तुकलाम नम्म सापाड़ अरसी अट्कलाम सब पे वो पचरसा नहीं पचरसम पुलुंगल अरसियम सीरकम 150 ग्राम अदुक्कप्पुरम सोम्बु 75 ग्राम मिगु 50 ग्राम मंजल वरली मंजल सोल्वांगा इंदमारी कोम्बु मंजल सोल्वांगा इदु वंदु ओरु 50 ग्राम नमक्कु तेवैप्पडुम। अदुक्कप्पुरम कडुगु 25 ग्राम वेंदयम वंदु 75 ग्राम और किलोक्कु नम्म वंदु यूस पण्णुवोम अदुल पाधि एडुत्तुक्कोंगा अदावदु 37 ल इरुंदु 40 ग्राम वरैक्कुम एडुत्तुक्कलाम। கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க। இது இல்லேனா நீங்க வந்து தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து 50 கிராம் நம்ம வந்து போடணும். இது நான் இப்ப காமிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து சொல்லிருக்கேன். நான் இத எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். 1 கிலோக்கு எவ்வளவு வேணும்ன்றதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு இத ஒவ்வொன்னையும் எப்படி பண்ணனும், என்ன மாதிரி அரைக்கலாம் அப்படினு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கு அப்புறம் வந்து மஞ்சள் இது நாலையும் வெயில்ல வந்து எடுத்துட்டு போய் காய வைக்க போறோம். அதே மாதிரி மிளகாய் இருக்குல, மிளகாயையும் நம்ம வந்து வெயில்ல காய வைக்க போறோம். ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்ல வெயில் வந்து நல்லா அடிச்சுச்சுனா ஒரு 4 மணி நேரத்துக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் காமிச்ச இந்த ஐட்டம்ஸ்லாம் ஒரு 4 மணி நேரம் போட்டு எடுக்கணும். இது மிளகாயில வந்து நம்ம காம்பை எடுத்துறணும். காம்பு சேர்த்து நிறைய பேர் அரைப்பாங்க. அப்படி அரைச்சோம்னா மிளகாய் தூள் வந்து ஒரு மாதிரி மழுமழுன்னு வந்துரும். அதனால நம்ம காஞ்சதுக்கு அப்புறமா மிளகாயோட அந்த காம்பை எடுத்துருவோம். மிளகாய் பாருங்க இப்போ ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும். நல்லா காஞ்சிருச்சுனா அதை உடைச்சோம்னா உடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த அளவுக்கு காய வைக்கணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு 4 ஹவர்ஸ் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததா தான் நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க. சிம்ல வெச்சிட்டு லைட்டா வந்து நமக்கு ரோஸ்ட் ஆனா போதும். கரிஞ்சிர போயிர கூடாது. கரிஞ்சி போச்சுனா அப்புறம் மசாலால அந்த கறிகள் ஸ்மெல் வந்து நமக்கு அடிக்கும். அதனால அடுப்பு எப்பவுமே அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணையில நல்லா சிம்ல வெச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இந்த அளவுக்கு செவந்து வறுத்தா போதும். அடுத்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பையும் அதே மாதிரி பொன்னிறமா வந்ததும் நம்ம வந்து எடுத்துறலாம். கடலை பருப்பு இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. நம்ம இப்ப இத எடுத்து ஓரமா வச்சிரலாம். அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்ல ஒரு மாதிரி நமக்கு பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்திட்டு எடுத்துக்கலாம். கடுகு பாருங்க இந்த மாதிரி பொரியற சவுண்ட், வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். இது வந்ததக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிரலாம். இப்போ இத எடுத்து ஓரமா வச்சிரலாம். அடுத்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகு மாதிரியே லைட்டா வந்து பொரிஞ்சு வரும். அப்ப எடுத்துறலாம். வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு செவந்தா போதும். ரொம்ப வந்து வறுத்துட்டோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்து வந்துரும். அதனால லைட்டா ரோஸ்டானா இந்த அளவுக்கு செவந்தா போதும். நம்ம இப்ப எடுத்துறலாம். அடுத்து நான் வந்து மல்லியை வந்து வறுக்க போறேன். என்கிட்ட சின்ன கடாயா இருக்கனால நான் ரெண்டு பேட்சா வந்து போட்டுட்டு வறுத்து எடுத்துக்க போறேன்.
மல்லி வந்து வறுக்கையில் ஒரு ஸ்மெல்லு வந்து நம்மளுக்கு வரும், அந்த மல்லியோட மணம் வந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்தா போதும். இதுவுமே நீங்கள் ரொம்ப வந்து அதிகமாக வறுத்துட்டோன்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மணம் வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். மல்லி வாங்கையில் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்க மல்லியாக பார்த்து வாங்கணும். இதுதான் நாட்டு மல்லி. ஒரு சிலது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி வாங்கி அரைச்சிக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லி நம்மளுக்கு நல்லா வந்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு, வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். அடுத்தது நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கட்டி பெருங்காயம். இதையும் லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பெருங்காயத்தை இப்போ நம்ம வந்து வறுத்தாச்சு, இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். அடுத்ததாக அரிசியை வறுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம வறுக்க வேண்டிய எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்தாச்சு. ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம காய வச்சதையும் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வந்து அரைக்கிறதுக்காக மிளகா வத்தல் வந்து காய வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி உடைச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மிளகா, இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். நம்ம வறுத்தது காய வச்சது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இதில் வந்து போட்டுடலாம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குழம்பு மிளகாய் தூள் அரைக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா அரைச்சி கொடுப்பாங்க, அப்போ தான் நல்லா வந்து நைஸாக வரும். இப்போ அதை நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். பவுடரை வந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து இதை இப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அங்கேயே நம்மளுக்கு வந்து ரைஸ் மில்லையே இந்த மாதிரி பவுடர் நம்ம அரைக்கிறப்ப அங்கே வந்து நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, அங்கே காய வைக்க முடிஞ்சால் வைங்க. இல்லைனா வீட்டில் வந்து நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நல்லா காற்றாட போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பொடி வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும், ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும். ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சுக்க முடியாது. இப்போ இந்த மசாலா வந்து ஒரு வருஷம் ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கெட்டு போகாது. கை மட்டும் படாமல் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கரண்டியோ இதை வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி படாத ஸ்பூன் கரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. எல்லா டைப் ஆஃப் குழம்புக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.